ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2023, தமிழ் மாதம் சோபக்ருது வருடம், உத்தராயண புண்ணியகாலம், சித்திரை மாதம் 17ஆம் தேதி. இன்றைய பஞ்சாங்கம், சூரியோதயம் காலை 5:49 மணியளவில் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை 3:30 வரை இருக்குது. அதன் பின் பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திதி சுக்லபக்ஷ தசமி, 8:28 வரை, அதன் பின் சுக்லபக்ஷ ஏகாதசி. யோகம் விருத்தி யோகம் காலை 11:17 வரை, அதன் பின் துருவம் யோகம் தொடங்குது. கரணம் தைத்தூலை கரணம் காலை 7:27 வரை, அதன் பின் கரசை கரணம் 8:28 வரை, அதன் பின் வனசை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், அபிஜித் முகூர்த்தம் காலை 11:41 மணி முதல் 12:31 மணி வரை. அமிர்த காலம் மதியம் 12:50 மணி முதல் 2:37 மணி வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:49 மணி முதல் 6:24 மணி வரை. குளிகை காலம் மாலை 3:15 மணி முதல் 4:49 மணி வரை. யமகண்டம் மாலை 12:06 மணி முதல் 1:41 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் மாலை 3:30 மணி வரை, அதன் பின் சித்த யோகம் தொடங்குது. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள், இன்று உத்திராடம், அதன் பின் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் ராகு மற்றும் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கு. ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்கள் மனதில் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் வழியில் ஆதாயம் உண்டு. அவர்கள் செய்கின்ற செயல்கள்னால் உங்களுக்கு நற்பெயர் பெருமை இதெல்லாம் ஏற்பட போகுது. திருமண வயதில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் அற்புதமாக கைகூடி வரும். மேஷராசி அன்பர்களே திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளும் அற்புதமாக வரும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். கேளிக்கை நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் போகக்கூடிய ஆர்வம் ஏற்படும். ஃபேமிலியாக போவீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவீங்க. இப்படிலாம் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இன்றைய தினம் அதிகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் வியாபாரம் இல்லை பூர்வீக தொழில் இதெல்லாம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காணலாம். சுயதொழில் வியாபாரிகள் கூட உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து அதை செய்வது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் அதிகம் நடைபெறும். வாழ்க்கை துணை இடத்துல கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து நடந்து போவது நன்மையை உண்டாக்கும். இல்லை ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு அவங்களிடத்துல நீங்கள் வந்து பழக வேண்டாம். நம்ம சொல்லாமலே இதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்லாமலே இதை அவங்க செய்துருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூழல்கள் இருந்தாலும் அங்கே வேலை செய்ய முடியாமல் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். மறைமுகமாக ஏதோ ஒன்று வந்து உங்களை அங்கே அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு காரியம்னு எடுத்தீங்கனாலும் அந்த காரியம் ஈடேறி வருவதற்குள்ளே போரும் போரும் ஆயிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. ஆரோக்கிய தொந்தரவுகள் அதிகரிக்கலாம்.
நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக காணப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. உணவு இல்லை மருந்து இதெல்லாம் எதை எது எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நடந்து கொள்வது அப்படிங்கிறத பண்ணலாம். புதிதாக வீடு வாங்க, சொந்தமாக வீடு வாங்க, கடன் உதவிகள் இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டறிந்து அதன்படி நடப்பது அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளணும். ஆலோசனைகள் அதிகம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆஃபீஸில் வந்து மீட்டிங் அதிகம் பண்ணுவீங்க, நிறைய வந்து டிஸ்கஷன் பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் ஓரளவுக்கு இன்றைய தினம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் உண்டாகலாம். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய உழைப்பை அதிகம் நீங்கள் போடுவீங்க. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதிகம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் இடையிடையே நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் செய்யணும். நம்ம உழைத்தா உழைப்புக்கேற்ற ஊதியம் வருதா அப்படின்னு சிந்தித்து செயல்படணும். அதுவும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஆதாயம் சற்று குறைவாக இருக்குது. யாராவது ஒரு இடத்துல போய் ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஹெல்ப் கிடைக்கிறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. உங்களுடைய மனதிலையும் ஒரு விதமான விரக்தி நிலை இருந்துகிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் அப்புறம் பண்ணலாம், இது என்ன அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி நிலை அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை இதற்கெல்லாம் குறைவில்லை. எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதற்கெல்லாம் வந்து குறைவில்லாத நாளாக அமையப்போகுது. சிறிதூர பிரயாணங்கள் போவீங்க, புதிய அறிமுகங்கள் இதெல்லாம் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் ரீதியாக ஒரு நண்பர்கள் புதிதாக வந்து சேர்றது, ஒரு பார்ட்னர்ஸ் வர்றது இதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெறும் டிஸ்கஷன் மட்டும் பண்ணலாம், முயற்சியை இன்றைய தினம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நன்மையை உண்டாக்கி தரும். குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுவீங்க மிதுனராசி அன்பர்கள். அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் இது பண்ணணும், அவங்களுடைய படிப்புக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை செய்வீங்க. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அதிக முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, பண வரவு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி அதிக உழைப்பையும் நீங்கள் போடணும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதிக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்றைய தினம் நடைபெற வாய்ப்புகள் குறைவு. அதனால் கடினமாக உழைக்க போகிறீங்க, உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் கிடைக்க போகுது. வசதிகளை நீங்கள் அதிகரிக்க இன்றைக்கி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை நீங்கள் கண்டறிந்து அதன்படி செயல்படுவீங்க. தாயிடத்தில் அதிக நேரம் செலவழிப்பீங்க. அவங்களிடத்துல கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அம்மா கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கறத குறைச்சிட்டு நீங்கள் அம்மாக்காக இன்றைக்கி அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறத செய்யலாம். ஏன்னா எதிர்பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அது பூர்த்தி ஆகாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சி, சொந்தமாக வண்டி வாங்கக்கூடிய முயற்சி இதெல்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துகிறீங்க அப்படின்னா அற்புதமான லாபங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தேவை அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும். யாராவது உதவி பண்ணியோ இல்லை உங்களுடைய சேமிப்புலேருந்து எடுத்தோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தேவைகள் பூர்த்தியாகி இல்லங்கள்லேயும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமையப்போகுது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது அதிகம் நிலவும் மனதில். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம்
அமைதியின்மை அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகுது இன்றைய தினம். எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்பிடியாக இருந்து முடிக்கிறது. எவ்வளோ சவால் இருந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எதையும் பொருட்படுத்த மாட்டேங்க, நான் செய்கிறத இன்றைக்கி செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடின உழைப்பு, புதிய முயற்சி, இதெல்லாமே பலிதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. சிறிதூர பிரயாணங்கள் போவீங்க, புதிய அறிமுகங்களை நீங்கள் வந்து தேடிக்கொள்ள போகிறீங்க, தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள போகிறீங்க. பிறரிடத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலைக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற வேலைக்கு இன்னும் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். மனசில் இது பண்ணால் எனக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆதாய நோக்கோடையே சில வேலைகள் செய்கிறத விட எதையும் எதிர்பாராமல் செய்யும் பொழுது இன்னும் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில் சில சங்கடங்கள், மனக்கசப்பு, இல்லை அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் போகிறது, இல்லை நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்காமல் போகிறது, இந்த அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அற்புதமான பேரும் புகழும் பதவி உயர்வும் இதெல்லாம் சிலருக்கு தசாபக்தி காலங்கள் நன்றாக போகுதுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது. மனதிலையும் ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறத இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உற்சாகத்தோடு இன்றைய தினம் நீங்கள் காணப்பட போகிறீங்க. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகுது. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பணத்தை கையில் பிடித்து வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எந்த வகையிலலாம் வந்து உங்களுக்கு செலவுகள் ஆகுது அப்படின்னு தெரியாது. ஒரு 10 ரூபாய் வச்சுருந்துருப்பீங்க, வேறு ஏதோ ஒரு காரியம் நாளைக்கு பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி திடீர்னு வந்து எதிர்பாராத செலவுகள், சிலர் கடன் வாங்கி சில தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க, இல்லை பேச்சை தொழிலாக கொண்டிருக்கீங்க அப்படின்றவங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குறுதிகள் கொடுக்கும் விதத்திலையோ, இல்லை நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள்லையோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோ, தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொல்லியோ, அதன் மூலமாக சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து சேர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு போவது, இல்லை வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு கோவிலுக்கு போவது, டூர்ஸ் பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராவல் சம்மந்தமாக ஃபேமிலியோடு போகிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் செய்வீங்க. இல்லை அதற்கான ஆயத்த பணிகள் இதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும். இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் பலிதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஓரளவு கவலைகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படணும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் மனதில் ஒரு பற்றற்ற நிலைமை இருக்கும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரே மாதிரியான மனநிலைமை அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதுலேயும் ரொம்ப ஆர்வம் இருக்காது. ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அப்படிங்கிறதுலாம் மனதில் அதிகமாக இருக்கும். கோவில்களுக்கு போகணும், பிரார்த்தனைகள் செய்யணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் வந்து பழகும் விதத்தில் ஒரு பணிவு கனிவு இதெல்லாம் தேவைப்படும். வீட்லேயும் அதே மாதிரி தான். மூத்த சகோதர சகோதரர்கள், இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தந்தை இவர்களிடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பழகுவது. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகம் உண்டாகும். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிக லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் என்னன்னே தெரியல, தடைப்பட்டுட்டே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் எடுத்து நடத்தும் பொழுது சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் அற்புதமாக பலிதமாகும்.
எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக முடிக்கணுங்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரும். இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணிவு அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான உயர்வுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் நன்மைகள் பல உண்டு. இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய தினம் உங்களுடைய வேலைகளில் எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் உங்களுக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும். யாராவது வந்து உங்களுக்கு இடையூறுகள் பண்ணினாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி தலையீடுகள் அதிகமாக இருந்தாலும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ரொம்ப கைடன்ஸ் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்காது. நீங்களாகவே தனியாக செயல்படணும், இன்டிபெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அதிகம் போவீங்க. கடல் தாண்டின பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். வீசா கிளியரன்ஸ் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகள் கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடமைகள் இல்லை உங்களுடைய வேலைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் பொழுது சில நேரங்களில் சில இடையூறுகள், நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், இவங்கெல்லாம் தடங்களாக வருவாங்களா, இந்த விஷயங்கள்னால இந்த வேலை நின்றுடுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத சில தடங்கல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த தினம் இருக்குது. செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா லாபத்தை காட்டிலும் அந்த தொழிலில் அந்த லாபத்தை போட்டு ரொட்டேட் பண்ணுறது, உங்கள் கைவிட்டு காசை போட்டு நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பிறரின் கீழ் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சாதகம் சற்று குறைவாக தான் இருக்கும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அதிக உழைப்பை போடக்கூடிய நாளாக அமையப்போகுது. இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது இந்த நாள் முழுவதுமே. மனதும் மகிழ்ச்சியாக இருக்குது, சூழல்களும் நிம்மதியாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துலையும் ஆதரவு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் இல்லங்களில் அதிகரிக்கும். ஒரு வார்த்தை பேசினீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் வந்து கீப்பப் பண்ணுவீங்க, கரெக்டாக அதே மாதிரியே நான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டு. தந்தை இடத்துலேருந்து ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பாங்க. இதெல்லாம் அற்புதமாகவே இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கை கூடி வரும். மறுமணம் டைவர்ஸ் ஆனவங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆலய வழிபாடை அதிகரிப்பீங்க. நிறைய கோவில்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். புண்ணிய காரியங்கள் ஹோமங்கள் செய்கிறது பூஜைகள் செய்கிறது இதெல்லாம் வந்து அதிகம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மனதில் தோன்றும். இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இதற்கு குறைவில்லாத நாளாக இன்றைய தினம் அமையப்போகுது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்சிந்தனைகள் மனதில் தோன்றும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு ஒரு ஒரு காரியத்தையும் செய்யுங்க. இன்னைக்கு வேலை நிமித்தமாக சில கஷ்டங்கள் சில சங்கடங்கள் வர வாய்ப்புண்டு. எடுத்த காரியம் எடுத்தபடி முடிக்க முடியல, எப்போ செய்கிற வேலை தான் கரெக்டாக போயிட்டு இருந்தது இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, இப்படி ஏதோ ஒரு காரிய தடைகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பணத்தை கையாளும் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படணும். அதே மாதிரி அதிகார துஷ்பிரயோகமோ இல்லை குறுக்கு வழியில் போய் சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வந்து சில சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். முடிந்த வரைக்கும் அமைதியாக இருந்துருங்க. செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம்.
வண்டி வாகனங்கள் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இன்றைய தினத்தில் ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. திடீர்னு ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கலாம். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனைகள் மனதில் தோன்றும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பய உணர்வு மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, மனதில் நிறைய புதிய சிந்தனைகள் இதெல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்போ செய்கின்ற காரியமாக இருந்தாலும் அதை இன்றைக்கி வேறு விதமாக செய்யணுங்கிற எண்ணம் தோன்றும். இல்லைன்னா இந்த வேலைலாம் போகிறோம், வேறு ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாமே இப்படின்லாம் எண்ணங்கள் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கான உதவிகள் அப்படிங்கிறது அற்புதமாக கிடைக்கும். டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக சைன் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சில இடங்களில் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் வந்து உங்களுடைய காரியங்கள் தாமதமானாலும் அது நல்லபடியாக முடிவது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருக்குது. தந்தை இடத்துல பார்த்து பழகுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சில சங்கடங்கள் வரும். யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் நல்லபடியாக ஈடேறி வருது பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துலையும் இதே மாதிரி தான் நீங்கள் பழகணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி இடையே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக அமையும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். பண்ணும்பொழுது உங்களுடைய தேவைகள் அருமையாக வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆன்மீக ரீதியாக இன்றைய தினம் சில காரியங்களை செய்வீங்க. தொழிலில் அவ்வப்போது சில இடையூறுகள் வந்தாலும் அந்த காரியங்கள் முடிவது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி தரும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் சற்று குறைந்து காணப்பட போகிறீங்க. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ இனம் புரியாத சஞ்சலம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்படணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து செய்வது இல்லை யாரிடத்துலையாவது கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பண்ணலாம். அன்றாட காரியங்கள்லேயே அவ்வப்போது இடையூறுகள் வரலாம், இல்லை எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு இடமாற்றங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக சிரமப்படுவீங்க. இல்லைங்கிறவங்களுக்கு இன்றைக்கி புதிதாக ஏதோ ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்திங்கனாலும் அதில் ஒரு சின்ன போட்டி இருந்துகிட்டே இருக்கும். போட்டி நிலவும், உங்களுடைய எதிரிகள் அவர்களுடைய பலம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன ஒரு முயற்சி செய்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால பொறுமையை நீங்கள் கைவிடக்கூடாது. விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல மனதில் வைத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பிரயாணம் செய்தாலும் இல்லை நீங்களே ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனத்தோடு இன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணணும். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து பண்ணுங்கள். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோங்கும். கடன் பிரச்சனையினால் தூக்கம் இல்லாத தன்மைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.